இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜிடேரியன் ஃபுல் மீல்ஸ், நாலு வகை காய்கறிகளோட வடை பாயசத்தோட சமைக்கலாம். தேவையான காய்கறிகளை வெட்டிக்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது பைனாப்பிள் பச்சடி, வெள்ளைப்பூசணி கூட்டு, வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு சாம்பார், பாகக்காய் வறுவல், முட்டைக்கோஸ் பொரியல், கடலைப்பருப்பு பாயசம், வறுத்தரைச்ச சாம்பார், ரசம், அப்பளம், இதெல்லாம் செய்ய போகிறேன். சமையலில் அடிப்படை முதல்ல காய்கறிகளை எல்லாம் நல்லா கழுவி தேவையான காய்கறிகளை கட் பண்ணி வச்சுக்கணும். காய்கறிகளை கட் பண்ணி வச்சாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. அப்புறம் தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கணும். ப்ரீ ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்படி செய்யும்போது நம்ம சமையல் ரொம்ப எளிதாக முடிஞ்சிடும். ஒரு மணி நேரத்துலேயே இதை பூரா சமைச்சு முடிச்சிடலாம். முதல்ல நான் காய்கறிகளை நறுக்கிக்க போகிறேன். அப்புறம் என்னென்ன செய்கிறோன்னு பார்க்கலாம். பருப்பு வடைக்காக கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு வாணலி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், அஞ்சு வரமிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், ரெண்டு கொத்து கருவேப்பிலை. இதோட அரை கப் தேங்காய் துருவல் போட்டு நல்லா செவக்க எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஆற வச்சு மிக்சியில் கடலைப்பருப்பு விழுதா அரைச்சி வச்சுக்கலாம். இது கடலைப்பருப்பு பாயசத்துக்காக வச்சுருக்கேன். இதோட சேர்க்கறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் சாம்பாருக்கும் ரசத்துக்கும் தேவையான அளவு புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ காய்கறிகளை நறுக்கிக்கலாம். பாருங்கள், சாம்பார் மசாலா நல்லா விழுத அரைச்சி வச்சுருக்கேன். பாகற்காய் வறுவலுக்காக நறுக்கி வச்சுருக்கேன். சாம்பாரில் போடுறதுக்காக முட்டைக்கோஸ் பொரியலுக்காக நறுக்கி வச்சுருக்கேன். நாலு பீஸ் வெள்ளைப்பூசணி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஒரு கப் தோரம் பருப்பேன், மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு தக்காளி பழம் நறுக்கி போட்டு வேக வச்சுருக்கேன். வெள்ளைப்பூசணி கூட்டுக்காக நறுக்கி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலி வச்சு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது சாம்பாருக்கு தேவையான வெண்டைக்காயை வதக்கிறதுக்காக. இப்போ வெண்டைக்காய்களை போட்டுக்கலாம். மூணு வெண்டைக்காய் போட்டுருக்கேன். இந்த வெண்டைக்காயை எண்ணெயில் வதக்கி சாம்பாரில் சேர்க்கும்போது வெண்டைக்காயில் இருக்கிற வழவழப்பு போயிடும். இது நல்லா வதங்கட்டும். சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். மூணு கப் தண்ணி விட்டுருக்கேன். இதில் காய்களை போட்டு வேக வச்சுக்கலாம். இதில் நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய், வெள்ளைப்பூசணி, பெரிய வெங்காயம் இதை போட்டு வேக விட்டுடலாம். பாருங்கள், வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. இப்போ இதையும் நம்ம சாம்பார் வேகிற காய்களோட, சாம்பாருக்கு காய் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுடலாம். இதை மூடி வச்சிடலாம். பாத்திரத்தில் வெள்ளைப்பூசணிக்காய் போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு இதை வேக விடலாம். இதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள்,
காய்க்கு தேவையான உப்பு. இதையும் மூடி வச்சு வேக விட்டுறலாம். பைனாப்பிள் பச்சடிக்கு பைனாப்பிள் நறுக்கி வச்சிருக்கேன். சாம்பார் காய் பாதியளவு வெந்திருக்கு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பருப்பு வேக வச்சதில் கொஞ்சமாக ரசத்துக்கு எடுத்துக்கிறேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வேக வச்ச பருப்பை வெந்துட்டுருக்கிற காய்கறிகளோடு சேர்த்துக்கலாம். காய்கறிகளோடு சேர்ந்து இந்த பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு ஸ்டவ்வில் வாண்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பாவக்காய் வறுவல் செய்ய போகிறோம். இந்த எண்ணெயில் பாவக்காயை போட்டுக்கலாம். எண்ணெயோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே பாதி அளவு வேகணும். மூடி வச்சிடலாம். பாதி அளவு வெந்த பிறகு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா சுருளை வதக்கணும். பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிரும். சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நாம் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். மசாலா விழுத ஊற்றிக்கிறேன். உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு புளி கரைச்சி வச்சதை விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா புளி பச்சை வாசனை போக கொதிக்கணும். குக்கரில் பைனாப்பிள் போட்டுக்கலாம். பைனாப்பிள் துண்டுகளை எல்லாம் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு பாதி பைனாப்பிள் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் இதுக்கு தேவையான அளவு தண்ணி. தண்ணி அதிகமாக தேவையில்லை, கொஞ்சமாக தான் வைக்கணும். தண்ணி அதிகமாக இருந்தால் மறுபடியும் நம்ம தண்ணியை இறுத்து எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கலாம். கூட்டுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் 1/2 ஸ்பூன் சீரகம் இதை நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் வெள்ளை பூசணி வெந்துருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டுக்கலாம். கூட்டுக்காக அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டுக்கலாம். மசாலா விழுதை போட்டு மிக்ஸி அரைச்சி வச்ச தண்ணி ரொம்ப கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இது நல்லா 3 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு தாளிச்சுக்கலாம். சாம்பார் நல்லா பச்சை வாசனை போக புளி பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம். பார்க்க பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பைனாப்பிள் பச்சடிக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் 1/2 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் சீரகம் பாதி பச்சை மிளகாய் இதை நல்லா அரைச்சிக்கலாம். வெள்ளை பூசணி தேங்காய் விழுதோடு சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதையும் இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம். பாக்காய்க்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்து இதையும் நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். வாண்டி ஸ்டவ்வில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு கிண்டினது 1 வத்து கருவேப்பிலை இதை சாம்பாரோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள் சாம்பார் தாளிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே வாண்டியில்
மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை வேக வச்சு வெள்ளைப்பூசணியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் விட்டு இப்படியே எடுத்து வச்சிடலாம். வெள்ளைப்பூசணி போட்டு தயாராகிடுச்சு. அடுத்து முட்டைக்கோஸ் பொரியல் செய்யலாம். ஒரு வானலி ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். பா கவர்வல் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை வதக்கி விட்டு முட்டைக்கோஸை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதில் தண்ணி அதிகம் ஊற்றக்கூடாது. லேசாக தண்ணி தெளித்து வேக விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போது ரசத்துக்கு கரைச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட பருப்பு வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் ஒரு தக்காளி பழத்தை கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், சின்ன தக்காளி பழம். இதை நல்லா இதில் பிசைஞ்ச மாதிரி போட்டு கரைச்சிக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், முட்டைக்கோஸ் வெந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். தேங்காய் நல்லா சூடு ஏறின பிறகு நம்ம இதையும் இறக்கி வச்சுக்கலாம். பாக்க வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ரசம் தாளிச்சுக்கலாம். அதுக்காக ஒரு வானலி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். அரை ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதோட ஒரு ஸ்பூன் ரசப்பொடி. ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். இப்போ இதை வதக்கி விட்டு இதில் நான் பூண்டு சேர்க்கலை. பூண்டு தேவைப்படுறாங்க. இதில் பூண்டு கூட போட்டு பூண்டு இப்போ ரசத்து கரைச்சி வச்சுருக்கிறதுல இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா நுரைச்சி வரும்போது இறக்கிடணும். ரசம் எப்போவுமே கொதிக்கக்கூடாது. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். நுரைச்சி வரட்டும். பாருங்கள், பைனாப்பிள் நல்லா வெந்துருச்சு. இப்போது பைனாப்பிள் பச்சடி செய்யலாம். ரசம் நுரைச்சி வந்துட்டுருக்கு. இப்போ ரசத்தை இறக்கிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ இறக்கி வச்சிடலாம். பைனாப்பிள் பச்சடி செய்யறதுக்கு நம்ம பைனாப்பிள் வேக வச்சதை ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கோம். இதில் தேவையான தேங்காய் விழுந்து அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பைனாப்பிளோட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை, இதுலேயே தண்ணி இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு ரெண்டு நிமிஷம்
ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ கடலை பருப்பு பாயசம் செய்யறதுக்கு பாருங்க, அரை கப் கடலை பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். பாருங்க கொஞ்சமாக பச்சை அரிசி இதையும் போட்டுக்கிறேன், ஊற வச்சு வச்சுருக்கேன். இவள் பாருங்க இந்த அளவுக்கு போடுறேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். இதை தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். தேங்காய் விழுது போட்ட பிறகு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க, நல்லா புளிப்பு இல்லாத தயிர். ஒரு 2½ ஸ்பூன் போட்டிருக்கேன், இதை நல்லா கிளறி வைக்கலாம். ஒரு கொதி வரட்டும், தயிரோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு சிலர் இதில் சுகர் கூட சேர்ப்பாங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். பாருங்கள் கொதி வந்துட்டுருக்கு, பாருங்கள் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சுவையாக இருக்கும். கேரளாவில் இந்த பைனாப்பிள் பச்சடி ரொம்ப ஃபேமஸ், இது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை தாளிச்சுக்கலாம். ஒரு வாங்கி வச்சுருக்கேன், இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு, வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை பச்சடியில் சேர்த்துக்கலாம். பாருங்க பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க கடலைப்பருப்பு, பச்சை அரிசி, தேங்காய் அரைச்சி வச்சு வச்சு ஒரு பாத்திரத்தில் எவ்வளோ விழுது அரைச்சி வச்சுருக்கோமோ அதில் 2 மடங்கு தண்ணி காய வச்சுக்கலாம். இது தண்ணி நிறைய இழுக்கும், 1:2 வச்சுக்கலாம். தண்ணி நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் அரைச்ச விழுதை இதில் ஊற்றி நல்லா கிளறணும், கை விடாமல் கிளறணும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். இதையெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், சோம்பு, ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி நல்லா காஞ்சிருச்சு, இப்போ இதில் பாயசத்துக்கு அரைச்ச விழுத ஊற்றிக்கலாம். இதை கைவிடாமல் கிளறணும். இது நல்லா வேகணும். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு, கைவிடாமல் குளரணும். பச்சரிசி, தேங்காய், வேக வச்ச கடலைப்பருப்பு. இந்த பாயசம் ரொம்ப சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் வடை மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வெங்காயம், கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வெல்லம் உடச்சி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இது இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் வெல்லம் எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டுருக்கேன். வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். பாருங்கள் வெல்லம் கரைஞ்சி கலர் நல்லா மாறிடுச்சு, இது நல்லா கொதிக்கட்டும். சாதம் வடிக்க பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுருக்கேன், தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரைஸு. இருபது நிமிஷத்தில் கொதிச்சு நல்லா வெந்தும், அப்புறம் வடிச்சுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது இப்படி தண்ணியாக தான் இருக்கணும், தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ நேரம் ஆகும்போது இது கெட்டியாயிடும். இப்போ இதை இறக்கிக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக ஒரு வாணலி வச்சுருக்கேன், இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் காயட்டும்.
கடலைப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. வடை சுடுறதுக்காக எண்ணெய் காய வச்சுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. செய்த எண்ணெயில் அப்பளம் பொரிச்சுக்கலாம். மோர் மிளகாய் பொரிச்சுக்கலாம். இப்போது சாதம் வெந்துருச்சு, வடிச்சுக்கலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒரு முறை பைனாப்பிள் பச்சடி, முட்டைக்கோஸ் பொரியல், வெள்ளை பூசரி கூட்டு, வடை, சாம்பார், ரசம், கடலைப்பருப்பு பாயசம், சாதம் வடிச்சு வச்சுருக்கேன். பாவைக்காய் பாப்பாய்க்காய்